கஷ்டங்கிறது எல்லா விஷயங்கள்லையும் இருக்குது. டைரெக்ஷனில் மட்டும்தான் கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது உதாரணத்துக்கு கேமரா முன்னாடி நின்று உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லைட்ஸ் இதெல்லாம் எனக்கு வேர்வை, இது ஒரு வகையான ஒரு கஷ்டம். அப்படி ஒரு நடிகனாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருந்த எனக்கு வந்து கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உலகத்தை சுவைச்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்திருக்கு. பல இயக்குநர்கள் கூட நான் வந்து ஒரு நடிகனாக என்னோடய பயணத்தில் நான் சந்திச்சிருக்கேன். அவங்கக்கிட்டேருந்து பெஸ்ட் விஷயங்களை உள்வாங்கி அதை முடிஞ்ச அளவுக்கு நான் வெளிப்படுத்த இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் யார்கிட்டேயும் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தது இல்லை. ஆனால் பல நல்ல விஷயங்களை, நான் வந்து ஒரு சினிமா பிரியன், அது எனக்கு பிடித்த படம் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு எல்லா படமும் பிடிக்கும், எல்லா படம் எல்லா இயக்குநர்களும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு இயக்குநருங்கிறவன் வந்து ஒரு சாதாரண மனிதர் அல்ல. ஏன்னா ஒட்டு மொத்த படத்தின் பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு மனிதர் அவர். ஒரு ப்ரொடியூசர் அவரை நம்பி தான் வந்து அவ்வளோ பணத்தை போடுறாங்க. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹையஸ்ட். படத்தோட தோல்வியோ வெற்றியோ எதுவாக இருந்தாலும் சரி, அது அவரை மட்டும்தான் பெருசாக பாதிக்கும். ஸோ எனக்கு அந்த டைரக்டருங்கிற அந்த ஸ்தானத்தில் உட்காரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அவங்க மேலே. அதை நான் இந்த படத்தில் ஒரு இயக்குநராக இருந்து அனுபவிச்சிருக்கேன். இட் இஸ் அமேசிங். சில விஷயங்களை நம்ம வந்து அனுபவிக்க முடியும், வார்த்தைகளால் அதை நியாயப்படுத்த முடியாது. அந்த வகையான ஒரு விஷயந்தான் படத்தை இயக்கிறது. இந்த படம் இயக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ராம்தாஸ் அவர்களும் மஞ்சுளா அவர்களுக்கும் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. டாக்டர் ராம்தாஸ் சேஷலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் ஒரு மருத்துவர் கூட. அவர் எனக்கு தெரிஞ்சு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர்களில் மிக சிறந்த மனிதர் அவர். அவர் செய்கிற தானங்களாக இருக்கட்டும், தர்மங்களாக இருக்கட்டும், சினிமா மேலே அவர் வச்சிருக்கிற பேஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி சைமல்டேனியஸாக தமிழ் சினிமாவில் 3 படங்களை தயாரிச்சிட்ருக்கிற ஒரே ப்ரொடியூசர், என் படத்தின் ப்ரொடியூசர்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. புத்தகம், ஹரிதாஸ், என்றென்றும் புன்னகை. என்றென்றும் புன்னகை வந்து திரு தமிழ் குமரனோடு சேர்ந்து எங்கள் தயாரிப்பாளர் தயாரிச்சிட்ருக்காரு. ஸோ 3 படங்கள் சைமல்டேனியஸாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து வருஷத்துக்கு 6 படம் பண்ணணுங்கிறது அவரோட நோக்கம், நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா ஒரு படம் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் வாழும், டைரக்ட்லி இன்டைரக்ட்லி. ஸோ அப்படி பார்த்தாக்கா 3 படம் வருஷத்தில் 6 படம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து கொடுத்துருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிச்சதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு நான் தயாராகிட்டிருக்கேன். என்னை வாழ்த்துவீங்க, எங்களை ஆசீர்வதிப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க நாங்கள் சென்னையில் ஷூட் பண்ணிருக்கோம். சென்னையில் சில எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். சென்னையில் என்னடா எக்ஸாட்டிக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் லொக்கேஷன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். திருவள்ளிக்கேணி தவிர நுங்கம்பாக்கம், டி நகர், பல இடங்களில் அசோக் நகர் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அது போக படத்தின் 3 பாடல்களை வந்து 2 சாங்ஸ் ட்ரீம் சாங்ஸ். ஸோ அதை வந்து நாங்கள் தாய்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல் கிளப் சாங் ஒன்று வந்து பேங்காக்கில் ஷூட் பண்ணோம். ஆல் அண்ட் ஆல் ஒரு ஃபேபுலஸ் பேக்கேஜ். ஒரு நல்ல சிட்டி படமாக நீங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் சிட்டி படம்னு சொன்னதுமே வந்து ஓஹோ சிட்டி படமாக அப்போ வந்து வேறு ஒரு ரேஞ்சில் தான் எடுத்திருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, என்னோடய இன்ஸ்பிரேஷனே வந்து டைரக்டர்ஸ் லைக் எஸ்பி முத்துராமன் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார். ஸோ அவங்களோட அவங்க வந்து குறிய நேரத்தில் அழகாக ஒரு படத்தை எடுத்து மக்களுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய உன்னதமான டைரக்டர்ஸ். அவங்கள மாதிரி சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. திரு பி வாசு அவர்கள், அவரை சொல்லாமல் இருக்க முடியாது, என்னோடய ஆசான். எனக்கு என்னை ஒரு நடிகனாக சினிமாவில் அறிமுகப்படுத்தின ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர். அது போக நான் சொன்ன மாதிரி எல்லா இயக்குநர்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. என்கிட்ட என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குதுன்னு அந்த தேடலில் தான் நான் இறங்கியிருக்கேன். அது நான் அதனோட முதல் படி தான் இது. ஸோ நிச்சயமாக ரொம்ப நர்வஸாகவும் இருக்கேன், எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். அது ஒரு கலந்த கலவையான ஒரு அனுபவம் அது. நிச்சயமாக ஐ திங்க் வி வில் லிவ் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.
சில விஷயங்கள் பை டிஃபால்ட் நடக்கும். பை டிஃபால்ட் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஒரு பேப்பர் எழுதி நம்ம எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை அறியாமலேயே போய் டக்குன்னு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று போட்டுருவோம். இல்லை நமக்கு பிடிச்ச கடவுள் இருந்தாலும் இல்லை ஒரு க்ராஸ் ஒன்று போடுவோம், இல்லை ஏதாவது ஒன்று எழுதுவோம் மேலே. இன்வாலண்ட்ரியாக சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது உண்டு, நம்மளை அறியாமல். அந்த வகையில் வந்து சில விஷயங்கள் பை டிஃபால்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஜேம்ஸை மட்டும் நான் மியூசிக் டைரக்டராக போடலைன்னா அவன் என்னை வீடு தேடி வந்து நறுக்குன்னு நாலு கேள்வியும் பட்டுன்னு ரெண்டு அறையும் அரைஞ்சிருப்பான். ஹீஸ் லைக் ஃபேமிலி, ஹீஸ் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவரை தாண்டி எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் பார்க்க முடியல. நாங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்ட ஒப்பந்தம் வந்து படம் எடுத்தால் நீ தாண்டான்னு, நீ படம் எடு நான் தாண்டா அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் சொல்லக்கூடாது. ஐ மீன் சொல்லாமல் சொல்லப்படுற சில விஷயங்கள் அது. ஸோ அந்த வகையில் அப்படி தான் ஜேம்ஸ் வந்து ஹீஸ் தேர் யூனோ டு டூ மியூசிக் ஃபார் மை ஃபிலிம். behindwoods.com நேயர்கள் அனைவருக்கும் என்னோடய பண்டிகை கால நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வரப்போகிறது எல்லாமே பண்டிகை காலம், நவராத்திரியில் ஆரம்பித்து தீபாவளி வரைக்கும் இந்த கொண்டாட்டங்களோட கொண்டாட்டமாக சேர்ந்து எங்களோட கொண்டாட்டமும் வந்து சேரப்போகுது. புத்தகம் வடிவில் ஆடியோவை 24ஆம் தேதி அதாவது விஜயதசமி அன்னைக்கு வெளியிட போகிறோம். படத்தை வந்து நவம்பர் எண்டில் ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு முடிவில் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும், ஆதரிக்கணும். வி ரிக்வயர் அ லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் யூ. ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டு மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தேங்க்யூ.